அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சேலம் நாடாளுமன்ற திமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் உதயநிதி கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். சேலம் டிஎம்கேவில் உள்ளடி வேலை பார்த்தால் கண்டிப்பாக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தற்போது அமைச்சர் உதயநிதி கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கீங்க, முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக திமுகவினுடைய ஆலோசனை கூட்டமானது கடந்த 24ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. கடந்த 24ஆம் தேதி முதல் வருகின்ற பிப்ரவரி 5ஆம் தேதி வரை 40 தொகுதிகளுக்கான நேர்காணலானது, குறிப்பாக இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் தொகுதிக்குட்பட்ட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல உள்ளாட்சி அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் மற்றும் மாவட்ட செயலர்கள் என அனைவருமே இந்த கூட்டத்தில் பங்கேற்று இருக்கிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே திமுக நாடாளுமன்ற மேற்பாளர்கள் குழுவானது அமைக்கப்பட்டு அந்த குழுவில் அமைச்சர்கள் நேரு தலைமையில் அமைச்சர் உதயநிதி, தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் இதில் பங்கேற்று வருகிறார்கள். கிட்டத்தட்ட இன்று காலை சேலம் மாவட்டத்திற்குட்பட்ட சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட நிர்வாகிகள் கூட்டமானது நடைபெற்றது. அதில் தனித்தனியாக 2-2 பேரையும் இந்த குழுவானது நேரடியாக சந்தித்தது. அப்போது சந்திக்கும் பொழுது சேலத்தில் தொடர்ச்சியாக சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெறுவது எப்படி என்றும், மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் சேலம் திமுகவில் யாரேனும் திமுகவுக்கு எதிராக செயல்பட்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. அதே போல சேலம் அதிமுக நிர்வாகிகள் சிலருடன் திமுகவினர் கூட்டு சேர்ந்து வைத்திருப்பது பல்வேறு புகார்கள் தொடர்ச்சியான வந்து கொண்டிருக்கிறது. எனவே அவ்வாறு செயல்படுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கையானது விடப்பட்டிருக்கிறது. சேலம் திமுகவில் இதுபோன்ற கழகத்துக்கு எதிராக செயல்படுபவர்கள் மீது உரிய நடவடிக்கை விரைவில் எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. அதே போல வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றுங்கள், வெற்றியை நமது உறுதியாக்குவோம் என்றும் அவர்களுக்கு நம்பிக்கை தெரிவித்திருக்கிறது இந்த குழுவானது. மேலும் இந்த குழுவில் எந்த ஒரு புகாராக இருந்தாலும் தலைமைக்கு நேரடியாக அனுப்புங்கள் என்று, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அப்போது உறுதியளித்திருக்கிறார்கள். மேலும் சேலத்தை பொறுத்தவரைக்கும் தொடர்ச்சியாக அதிமுக சட்டமன்ற தொகுதியில் எவ்வாறு வெற்றி பெறுகிறது, நமது கட்சியில் இருந்து கொண்டு திமுகவுக்கு எதிராக செயல்படுவதன் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இந்த குழுவானது எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.